ஆயில் இலையில் பார்த்தீங்கன்னா பார்க்க இதே மாதிரி இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப மாதிரி இருக்கும். கருக்கு வச்சு சொறி சிறங்குகளுக்கு தேங்காய் நெல்லை போட்டு காய்ச்சி போட்டோம்னா புண்ணு எல்லாம் மாறிடும். அதுலேயும் சிறங்குகளுக்கு முக்கியமாக அந்த கிராமத்து மக்கள் நிறையா பயன்படுத்துவாங்க, பேர் கருக்கு வச்சின்னு பேர். சிறு கட்டுக்குடி தண்ணி கட்டும், விந்த கட்டும், உப்பு கட்டும், பேய கட்டும், அத்தனையும் கட்டுனாலும் இது வந்து கட்டுக்கொடி. பேர் என்னங்கய்யா? சிறு கட்டுக்கொடி. பூ எப்படிங்க இருக்குது? பூ இருக்குமா? ஆ, பூ இருக்கும். பூ வந்து மஞ்சள் கலரில் பூ கொடுத்துக்கிட்டு. பேய கட்டுறதுக்கு என்னைக்கு எடுக்கணுங்கய்யா? வளர்ப்புறையில் ஞாயிற்றுக்கிழமையில அதோடைய வேறு மட்டும் எடுத்து வெளிச்சத்தில் அடைச்சி கட்டிட்டோன்னு உங்களுக்கு வர குளிச்சோம். வெள்ளியா? செம் வெள்ளி வெள்ளி வெள்ளி. அது வந்து நம்ம தண்ணியில் போட்டாச்சு, தண்ணியில் போட்டு கசக்காச்சுன்னா அல்வா மாதிரி வரும். இது வந்து ஆண்கள் பெண்கள் யார் சாப்பிட்டாலும் சரி வெளில விட்டு சொடுக்கு உடனே மாறிடும். இந்த இலை இன்னும் கிராமத்தில் நினைச்சுவாங்கன்னா இலை பிடிச்சி மண்ணி சாப்பிட்டுட்டே வெயிலுக்குள்ளே போனாங்கன்னா துப்புற வெயில் தெரியாது அவங்களுக்கு. அது மாதிரி வந்து இந்த தண்ணி அது மாதிரி தண்ணியில் போட்டு கசக்கி அல்வா மாதிரி ஆனதை உப்பை வச்சு அரைச்சி அந்த உப்பை உப்புக்கு மேலே இதே இலையை கவசம் பண்ணி அந்த மாதிரி அங்கே சொல்லி வேலை சொல்லி தரோம். அதுக்கு மேலே வெடி உப்பு கவசத்தை பண்ணிட்டிங்கன்னா உப்பு வந்து உடனே கட்ட ஆரம்பிச்சிடும். ஆண்கள் அதிகம் சாப்பிடும்போது வந்து நம்ம இந்த கட்டும் பேய கட்டும் அத்தனையும் கட்டுனாலும் இது வந்து கட்டுக்கொடி போகிறேன். சூட்டுக்கு ரொம்ப மிக ரொம்ப முக்கியமான மருந்து. எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி இந்த இதை கணக்கிட்டு இந்த அதாவது எவ்வளோ வெயில் அடிக்குன்னு கணக்கிட்டுலாம். மழை காலத்தில் வந்து அதிகம் வராது, வெயில் காலத்தில் வந்து அதிகமாக வரும். இந்த இலையை பார்த்த உடனே இந்த ஏரியாவில் இவ்வளோ வெயில் வரும், இவ்வளோ இவ்வளோ மழை வரும்னு கணக்கிட்டுலாம். ஒவ்வொரு மொழி வச்சு ஒரு சில கணக்கு பார்த்துடலாம். இப்போ இருக்கனால இப்போ வந்து வறட்சியான காலத்தில் வந்து நல்லா வரும், மழை காலம் வந்தோடனே அப்படியே குறையும். இதுக்கு இன்னொரு பேருங்க ஜலம் திரட்டின்னு பேருங்க. அதாவது இது டிஎஸ்எம்ஏ வீடியோலேயே போட்டிருந்தேன் இந்த பதிவை. இவ்வளோ தலையை எடுத்து நல்லா இடித்து தண்ணி விடக்கூடாது, நல்லா இடித்து அப்படியே புளிஞ்சிங்கன்னா சார் வரும். அந்த சாரை அப்படியே பார்த்து ஒரு டம்ளர் ஊற்றி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டுங்கன்னா அல்வா மாதிரி வரும். அதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், அந்த சாறு விடுறதுக்கு முன்னாடி அதிமதுரம்னு கடையில் கிடைக்கும். அந்த அதிமதுரங்கிறது ஒரு சின்ன வேற வெட்டி ஒரு அண்டா தண்ணியில் போட்டிங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் அண்டா தண்ணி பூரா சக்கரை மாதிரி நல்லா குடிக்கலாம். ஒன்றும் எந்த கருத்து கிடையாது. உடம்புல இருக்கிற நோய் பூரா உஷ்ணம் பூரா போயிடும். இது அப்படியே கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே கேரட்டு அது இது போட்டு அல்வா மாதிரியே சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டா என்ன பலன் அப்படின்னா, இதை சாப்பிடும்போது வெள்ளை வெட்டை உஷ்ணம் சூடுன்னு சொல்கிறோம் இல்லையா, வெள்ளை முத்துனா வெட்டை வெட்டை முத்துனா கட்டைன் பண்ணியிருக்காங்க. வெள்ளைங்கிறது ஹீட்டினால் வரக்கூடியது. வெள்ளைன்னா வேறு ஒன்றும் இல்லை, வெள்ளைன்னா வெள்ளைச்சட்டை கிடையாது. அதாவது மனிதனுக்கு 70 சொட்டு நல்ல ரத்தம், 1 சொட்டு விந்தாகி இங்கே நிற்கிது, இங்கே பைப்பில் கீழே வரதில்லை, இங்கே நிற்கிது, கேட்வால் இங்கே இருக்குது, இதில் நினச்சோடனே இங்கே கீழே போயிடும் புரியுங்களா. அந்த அப்பேற்பட்ட 70 சொட்டு நல்ல ரத்தம், 1 சொட்டு விந்தாகி இங்கே நிற்கிது. அந்த 70 சொட்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய விந்து வெளியாகி லீக் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஹீட்டினால வெளியே ஐஸ் கட்டி மாதிரி வெளியே போயிடும். நம்ம யூரியன்லையோ மலம் கழிக்கும் போது முக்கும் போதே போகும், நமக்கு தெரியாமையே போகும். அப்படி போகும்போது என்னங்கன்னா அதில் இருக்க சத்து பூரா போயிடும். அப்படி சத்து பூமா போனால் என்னாக உள்ள வெட்ட மாதிரி நம்ம அப்படியே நுணுக்கிருக்க. அது அப்போ அதை என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி போச்சுன்னா வெள்ளை, அதாவது வெள்ளைங்கிறது அந்த விந்து வெளியே போகிறது வெள்ளை. அது அதிகமாக போச்சுன்னா வெட்டை, வெட்டைன்னா உள்ளே புண்ணாயிரும். பக்கத்தில் போனாலே பிள்ளை தாச்சி வாடகை ஒரு மாதிரி நாற்றம் எடுக்கும். அப்படி நாற்றம் பிடிக்கும் போது என்னென்னா அதுக்கு பக்கத்தில் போக முடியாது. அதுக்கங்கிட்டு அதை கவனிக்காமல் விட்டா வெள்ள முத்தனை வெட்டை வெட்ட முத்தனை கட்டை காட்டில் கொண்டு சுடுகாட்டு போட்டு மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லி பாடல் பாடியிருக்காங்க சித்திர பெருமக்கள். அப்பேற்பட்டது இது சாப்பிடும்போது என்ன நடக்குன்னா, அந்த வெள்ளைன்னு சொல்லக்கூடிய அந்த வெட்டைன்னு சொல்லக்கூடியதை முத்த விடாமல் தடுத்து அந்த புண்ணை புறமாக சரி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. இதை சாப்பிடும்போது புளிச்ச தண்ணியோ நீராகரமோ டீ தண்ணியோ வரக்காப்பி அது வெள்ளக்காரங்க சொல்லிட்டு பண்ணது அதை சாப்பிடாங்க. புளிச்ச தண்ணியோ இல்லாட்டி நீராகரம் சாப்பிடுங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா ஆண்மை இல்லாதவர்களுக்கு ஆண்மை உண்டாகும், பெண்களுக்கு உண்டான மலட்டுத்தன்மை இருக்காது. XY சொல்கிறாங்க இல்லையா, இந்த XY ஒழுங்காக இருக்கும் அவங்களுக்கு. இவங்களுக்கு நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடியது நீர்க்கட்டியும் கிடையாது, ஏன்னா இதெல்லாம் நிறைய பேருக்கு கொடுத்து சரி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சில பேருக்கு கை பழக்கத்தினால சிறுத்து போயிருக்கோம், இதை ஒரு 48 நாள் சாப்பிட்ணும். அப்படி 48 நாளில் கேட்கலைன்னா அப்படியே விட்டு போயிடுவோம். அடுத்து 48 நாள் சாப்பிடுங்க, கண்டிப்பாக அது தொட்டி நிறம்னா அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அற்புதமான மூலிகை தான் ஜலம் திரட்டி. அதாவது ஜலம் திரட்டினா நம்ம உடம்புல இருக்க அத்தனை சக்தியில் திரட்டி கொண்டு வர்றது. தண்ணியில் அதுக்கு டெஸ்ட்டு வந்து தண்ணியில் விட்டோம்னா கெட்டியாகக்கூடியதுன்னு பொருள் கொடுத்துருக்காங்க. இதோட
இது சம்மந்தப்பட்ட மலை மூலிகைகள்லாம் இருக்குது, கடைச்சருக்கு இருக்குது, அதோடு சேர்த்து சாப்பிட்டா லேகி மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா ஒரு அருமையான ஆரோக்கியமான மருந்து நமக்குள்ளே இருக்குது. எந்த நோய் நொடிகளும் வராத ஐயா அவங்க சொல்லியிருக்காங்க. ஐயா அவங்களுக்கு கோடி கோடி வாழ்த்துக்கள், வணக்கங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தினாலும் சொல்லுவார்.